அந்த மைண்ட் வந்து அப்படியே நின்றுடுதுங்கய்யா. ஆமாம், அது ஒரு நம்ம லயம் பண்ணுறது, லயத்தில் இருந்துருக்குங்கய்யா. ஒன் அவர் தியானம் பண்ணிட்டு எழுந்திரிச்சு வந்தால் அந்த அதே மனநிலையிலேயே இருக்கும், அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். இருக்கும், அப்போ யாராவது பேசினா கூட கோபம் வர்றதில்லை, இதுவும் தெரியாதனமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு வந்து அவ்வளோ ஒரு பக்குவமாக இருக்குது. ஆனால் அதே வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கோபம் வருது. அது மனதனுடைய இயற்கை. அதாவது அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு ஒரே நிலைக்கு கொண்டு போயிடுறீங்க, அந்த ஒரே நிலை கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆகுது. அதே நேரத்தில் இப்போ இது வந்து ஃப்ளோயிங் நேச்சரில் இருக்குன்னு வச்சுடுங்க, கோபம் வரும், ஆனால் வந்த நிமிஷத்துலேயே மறைஞ்சு போயிடும். அதனால தான் அந்த இது வந்து ஞானியின் கோபம் வந்து தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்பு சூடுன்னு எல்லாம் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. தங்கச்சூடு இரும்பு சூடுன்னு சொன்னால், அதாவது இந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ இரும்பில் ஒரு ஆயு எதா ஒன்று செய்கிறோன்னு வச்சுடுங்களேன், இரும்பில் ஒரு ஆயுதம் எதா ஒன்று பண்ணுறோம், இப்போ பழுக்கு காய்ச்சி எல்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்செல்லாம் இது பண்ணி தண்ணியில் தூக்கி போடுவாங்க. தண்ணியில் தூக்கி போட்டாச்சுன்னு சொன்னால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் கிட்டே போக முடியும். அப்போ அது வரைக்கும் அந்த தண்ணியில் அது இருந்தாலும் அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தங்கத்தில் வந்து இதே மாதிரி தங்கத்தை உருக்கி நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னு சொன்னால் போட்டுட்டு பின்னாலே கைவிட்டு எடுத்துடலாம், அது அந்த அளவுக்கு போயிடும். அது அதே மாதிரி வந்து இப்போ நம்ம லிபரேஷனில் இருக்கும்பொழுது எல்லாமே அந்த மாதிரி ஃப்ளோயிங் நேச்சரில் இருக்கும்பொழுது அது உடனே அது இரும்பு சூடு மாதிரி தங்க சூடு மாதிரி ஈஸியாக போயிடும். அதான் அந்த நிலைக்கும் சாதாரணமாக இருக்கிற நிலைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்னங்கய்யா? இல்லை, சாதாரண இருக்கிறனால தான் அது அந்த நிலை தான், சாதாரணமாக இருக்கிற நிலையே அதுதான். ஆனால் நாம வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு நிலையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதையே பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலையை. தியானம் பண்ணுறதே அப்படி தான் நடக்குது. தியானம் பண்ணுறது வந்து ஒரு நல்லதை கிரியேட் பண்ணுறோம், அதில் மோசமானதையும் பிடிச்சு வச்சுக்கிடுறோம். நீங்கள் வந்து சராசரி மனிதன் வந்து மோசமானதையும் பிடிச்சு வச்சுக்கிட்டே கிரியேட் பண்ணுறான். தியானத்தில் வந்து ஒரு நல்ல அனுபவத்தை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் ரெண்டும் ஒன்று தான், நீங்கள் இது அது ஒன்று தான். அதனால் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக உள்ளது தான். நீங்களாக வந்து ஒன்று பிடிச்சு வச்சுக்கிட்ட ஒன்று தான், தியானத்து மூலமாக ஒரு நல்லதை பிடிச்சு வைக்கிறது ஒன்று தான், இதுவும் ஆர்டிஃபிஷியலாக உள்ளது. இது வந்து என்னென்னா இது ஒரு நல்ல விளைவுக்கு ஏற்படுத்துது, அது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நேச்சுரல் ஸ்டேட்டுங்கிறது வந்து இது ரெண்டுமே இல்லாதபடி ஒரு வித்தியாசமானது, இது வந்து ஒரு இயற்கையானது. இங்கே வந்து நீங்கள் எதையுமே பிடிச்சு வைக்கிறது இல்லை, நீங்கள் மோசமானதையும் பிடிச்சு வைக்கிறது இல்லை, நல்லதையும் பிடிச்சு வைக்கிறது இல்லை, அது இயற்கையாகவே எல்லாத்தையும் விட்டுடுறீங்க. அப்போ இது இயற்கையானது, இதில் தானாகவே தன்னைத்தானே அதுவே சரி பண்ணிக்கிடுது.